கீழ்வானம் வெள்ள எருமை சிறு மேவான் பரந்த நகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்த நின்றோம் போதுகலமுடைய பாவாய் எழுந்திராய்ப் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தார் ஆவாவென்று ஆராய்ந்த அருளேலோர் எம் மாவா எட்டாவது பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று எல்லா பாசுரம் முக்கியம்தான் இந்த பாசுரம் ரொம்பவே ஸ்பெஷல் ரொம்ப விசேஷமான பாசுரம் ஆண்டாள் தன் தோழிகளுக்கு தன்னுடைய நண்பர்கள் ஏற்கனவே வீடு பேறு பெற்று பெற்றிருக்கிறார்கள் என்பதனை அறிவிக்கிறார் எருமை சிறுவீடு என்று சொல்கிறார் அது என்ன எருமமாட்ட போய் ஆண்டாள் சொல்றாங்களே கோமாதாவைத்தானே நாம் அனைவரும் கும்பிடுகிறோம் பசுவைத்தானே கும்பிடுகிறோம் கன்று குட்டியுடன் அழைத்து நல்ல நேரங்களில் வீட்டின் கிரகப்பிரவேசம் போன்ற காலங்களில் நாம் அதனைத்தானே அழைத்து வருகிறோம் முதல்ல எருமை மாட போய் ஆண்டாள் சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா எருமை அந்த எருமை சிறுவீடு அதுல வந்து ஆண்டாள் எத்தனை அழகான ஒரு தமிழ் சம்பிரதாயத்தில் வளர்த்திருக்கிறார் பெரியாழ்வார் என்று தெரிகிறது அகனானூற்றில் அணிநடை எருமை என்ற ஒரு சொல் சொல் கதம்பத்தை நாம் பார்க்க முடியும் இந்த எரும மாடெல்லாம் நடந்து போகும் பொழுது மாடு மேய்க்கின்றவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களாம் அப்படியே அவ்வளோ குஷியா பார்ப்பாங்களாம் அந்த கண்ணுக்குட்டி ஓடி ஓடி வருத எருமை நடந்து செல்வதை அவர்கள் ரசிப்பார்களாம் அதாவது மாடு வாங்கி நம்ம வித்து அந்த தொழில் பண்ணாதான் அதோடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும் அது மாடு வச்சு வளர்த்து பண்றவங்க பசுமாடம் இவ்வளவு கணக்கு வச்சிருப்பாங்க இவ்வளவு கணக்கு எரும இருக்கும் பசுமாட்டை அனைவருக்கும் பசுமாட்டின் பாலை அனைவருக்கும் கொடுத்து விட்டு வீட்டுல எரும பால் வச்சிருப்பாங்க அதுல கொழுப்பு அதிகம் நல்ல குளுமையான ஒரு பால் ஆயுர்வேதத்தில் குரு என்று சொல்வோம் ரொம்ப குருவான பால் பசும்பாலை விட அபிஷ்யந்தி என்கிற ஒரு குணம் அதாவது நாடிகள் இருக்கிறதுல உள்ள நாடிகளை அப்பப்போ அதிகமாக சாப்பிட்டால் அபிஷ்யந்தி அந்த நாடிகளை அடைப்பில் நாடிகளில் அடைப்பை ஏற்படுத்தும் திறன் உடையது என்று சொல்வார்கள் ஆனால் மருத்துவ குணம் நிறை நிரம்பியது இந்த எருமைப்பால் ஆஹ் சீத்தம் ரத்த பித்தம் என சொல்லப்படும் அதிகமான ரத்த போக்கு இருக்கும்போது எடுத்துக் கொள்ளலாம் அதிகமான பசி இருக்கிறவர்கள் அப்படியே அந்த எருமை தயிரை எடுத்து சாப்பிட்டு வந்தால் அந்த அத்தியக்னி என்று சொல்வார்கள் அவர்களுக்கு பசி அவ்வாறாகவே மெதுவா அடங்கிவிடும் நல்ல தூக்கம் வரும் கண்ட தூக்க மாத்திரை வாங்கி நம்ம சாப்பிடுறதுக்கு நல்ல பால் கிடைச்சா கூட வாங்கி குடித்தோமே ஆனால் மெல்ல அது உறக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும் ஆக ஆண்டாளிற்கு மிகவும் பிரியமானது அஹ் அனைத்து ஜீவராசிகளும் இதை இதைத்தானே வள்ளுவர் எம்பெருமானும் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல என்று சொல்கிறார் மகாலட்சுமி தாயாருக்கும் கண்ணனுக்கும் இன்னார் அன்று இல்லை நீ வந்து அலோபதி டாக்டரா ஹோமியோபத்தியா நர்ஸா இருக்கட்டும் பியூனா இருக்கட்டும் மேனேஜரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் மாடு மேய்ப்பவனோ ஆடு மேய்ப்பவனோ இல்லை ஆஹ் பசு கன்றாய் மேய்த்தாலும் சரி எருமை கன்றை மேய்த்தாலும் சரி எல்லாரும் சமம் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்ப கண்ணனை நினைத்து நினைத்து நாம் நம் தொழிலை செய்து வரும் பொழுது செய்யும் தொழிலே தெய்வம் என்று இருக்கும் பொழுது நாம் வீடு பேரை பெற முடியும் என்பதனை சொல்வதற்காகத்தான் ஆண்டால் முதல் வரியில் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மெய்வான் இதுல பல அது யாருடைய வாகனம் யம வாகனம் எல்லாருக்கும் யமனை பார்த்தாலே பயம் யமனை பார்த்தா யாரும் பயப்பட வேண்டாம் யமம் என்றால் என்ன யோகத்தில் அஷ்டாங்க யோகம் என்று சொல்வோம் இல்லையா அதுல முதல்ல யோகா செய்ய வேண்டிய அதோட அங்கம் யமம் யமம் நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் ஆசன தாரண தியான சமாதி என்கிற எட்டு நிலைகளை செய்து வரும் பொழுது வீடு பேர் பெறுகிறோம் என்று சொல்வார்கள் இதுல யமம் என்றால் என்ன அஹிம்சா சத்தியம் ஆஸ்திக்யம் பிரம்மச்சரியம் அப்பரிக்கிரகம் இந்த ஐந்து குணங்கள் நிரம்பி ஒருவன் அதனை செய்து கொண்டே வருமானால் அவன் யமனை போல் ஆவான் அதாவது நம் இந்திரியங்களை கட்டுக்குள்ளே வைப்பதற்காக அஹிம்சா யாரையும் துன்புறுத்தக்கூடாது வாக்கினாலோ மனதினாலோ உடலினாலோ சத்தியம் என்றும் உண்மை பேச வேண்டும் ஆஸ்தைக்கியம் திருடக்கூடாது பிரம்மச்சரியம் அந்த பரபிரமனான கண்ணனையே நினைத்து நினைத்து சரிவர தாம்பத்தியம் மேற்கொள்வது பிரம்மச்சரியம் அப்பரிகிரகம் எல்லாம் தன்னுடையது என்று எண்ணாமல் அனைத்தையும் பங்கு செய்து ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் என்று அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது நாம் யமனுக்கே யமனாக முடியும் ஆதலால் யாரும் யமனை பார்த்து பயப்படவே வேண்டாம் அதற்காக தான் எருமை சிறுவீடு என்று தொடங்குகிறாள் ஆண்டாள் ஆக இந்திரியங்களை கட்டுக்குள் வை என்கிற சூச்சனையையும் ஆண்டாள் சொல்கிறார் நம்முடைய லட்சுமி மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றானை போகாமல் காத்து அதாவது ஒரு குரூப் எல்லாம் போயிட்டாங்களாம் இந்த சிறு வீடு பெறுவதற்கு இந்த மாட்டை எருமை மாட்டை மேய்த்து கொண்டு இந்திரியங்களை தன் கட்டுக்குள் வைத்து என்று சொல்ல சொல்லி ஆண்டாள் ஒரு பேட்ச் பசங்களை நான் ஒன்ன கூப்பத்துக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள் இதனையும் நான் பலவாறாக புரிந்து கொள்ளலாம் ஆண்டாளை நாம் மனது என்று எடுத்துக்கொண்டால் மகாலட்சுமி அல்லவா அவள் இருதயத்தில் தானே இருக்கிறாள் உள்ளே இருப்பது ஆத்மா வீட்டினுள் அடைந்து கிடக்கிறது இந்த ஆத்மா அவள் இந்திரியங்கள் அனைத்தையும் தன் கட்டுக்குள் வைத்துக்கொண்டு ரொம்ப போராடணும் இந்திரியங்களை இந்த காலத்துல டுவெண்டி டுவெண்ட்டி இல் இந்திரியங்களை கட்டுக்கோப்புடன் வைத்துக் கொள்வது பெரிய ஒரு ரொம்ப கடினமான ஒரு விஷயம் எடுத்துக்காட்டுக்கு ஆஹ் குழந்தைங்களை கூட்டிட்டு தாய்மார்கள் எல்லாம் சில மருத்துவர்களிடத்தில் செல்வார்கள் மருத்துவர் இடத்தில் அமர்த்தி விட்டு நாடி காட்ட கை காட்டுங்கப்பான்னு சொல்லுவோம் அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் கையில எப்போதும் ஒரு ஐபோன் இருக்கும் இந்த கையில வச்சுட்டு ஒரு கைய காட்டும் டாக்டர் கிட்ட அம்மா அந்த டாக்டர் முகத்தை பாருமான அங்க அம்மா பயந்துகிட்டே சொல்லுவாங்க அப்ப அப்பயும் காதுல விழவே விழாது அந்த போனை வாங்கி புடுங்கி வச்சா இன்னொரு இன்னொரு கையில வச்சுக்கும் அந்த குழந்தை இந்த அந்த கையில நாடி காட்டுறதுக்கு ரெண்டு கையும் மாத்தி மாத்தி காட்டும் ஆக குழந்தைகள் எந்த உலகத்தில் இருக்கிறோம் என்றே அறியாமல் ஆகி கொண்டு போகிறது இந்த ஐபோன் வருவதனால் ஐபோன் எக்ஸ்போஷர்ல வந்து கண்ணு கண்களுக்கும் ஆஹ் பல உறுப்புகளுக்கும் இந்த ஆஹ் வேவ்ஸ் என்று சொல்வார்கள் கதிர்வீச்சுகள் பல ஊறுபாடுகளை விளைவிக்கின்றன என்று ஆராய்ச்சிகள் சொல்கின்றன ஆக எத்தனைக்கு எத்தனை குறைவாக செலவழிக்க முடியுமோ நாம் குழந்தைகளுக்கு இந்த ஐபோனை கொடுக்காமல் இருப்பது இந்திரியங்களை கட்டுக்குள் வைப்பதற்கு மிகவும் உதவும் இது பிற்காலத்தில் அவர்களுக்கு மனநிலையும் உடல்நிலையும் பாதிக்கும் நிச்சயமா குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் தாய் தந்தை கணவன் மனைவி எல்லா பந்தங்களிலும் உறவினர் நண்பர்கள் அரசியல் சமுதாயம் என்று மொத்த மனிதகுல சீரழிவிற்கும் காரணமாக அமைய போகிறது என்பதனை நாம் அனைவருமே இப்பொழுது உணர்ந்திருப்போம் ஆக போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் எல்லாரையும் விட்டு கண்ணனை அழைக்காமல் ஓ உன்ன கூப்பிடுறதுக்காக நாங்க எல்லாரும் வெளியில நின்றுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் கண்ணனுக்கு மிகவும் பிரியமானவளாச்சே நீ பாவா எழுந்திராய் கொஞ்சம் எழுந்துக்கோமா பாடி பறை கொண்டு கொண்டு அந்த சின்ன மேளத்தை வைத்து கண்ணா கண்ணா என்று அடித்து கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை தேவர்களுக்கெல்லாம் தேவன் தேவர்களுக்கெல்லாம் அதிபதி அந்த கண்ணன் மாவாய் பிளந்தானை அன்று கேசிகனை அழித்தவனை முஷ்டிகா சூர சானூர மல்ல என்று அனைத்து மல்லர் மல்லர்களை எல்லாம் அழித்தவனை மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவனை நாம் வணங்கினால் ஆவாவென்று ஆராய்ந்த அருளையலோர் அவன் ஆராய்வானாம் இந்த இந்த குழந்தை எப்படி இருக்காங்க இந்த அம்மா எப்படி இருப்பாங்க இவங்க இந்திரியங்கள் எல்லாம் கட்டுக்குள் இருக்கின்றனா இருக்கின்றதா என்பதனை ஆராய்வான் கண்ணு சரியா இருக்கா கண்ணால இவங்க நல்லதெல்லாம் பார்த்தாங்களா காதால நல்லதெல்லாம் கேட்டாங்களா வாயால நல்லதெல்லாம் பாடினாங்களா இவனுக்கு நான் என்ன பறையை கொடுக்க முடியும் இவனுக்கு நான் என்ன பரிசை கொடுக்க முடியும் என்பதனை ஆராய்வான் நாம் விரும்ப விரும்பியது அனைத்தையும் தருவான் ஆனால் அதற்கு நமக்கு தகுதியை ஏற்படுத்தி விட்டு பின் தருவான் அதற்காகத்தான் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவா என் தோழியே நாம் அனைவரும் சென்று யமன் முதலில் எருமை சிறுவீடு என்று சொல்வதன் மூலம் யமத்தை நாம் அனைவரும் பாவை நோன்பு மூலமாக நூற்கின்ற பொழுது யமத்தை நாம் அனைவரும் அனுசரிக்கும் பொழுது நாம் அனைவரும் கண்ணனை சேர்க்க சேரலாம் என்று சொல்கிறார் ஆண்டாள் திருவடிகளே சரணம் கண்ணன் திருவடிகளே சரணம் ராமானுஜன் திருவடிகளே சரணம்